ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிசிபி பேக்கெட்ஸ் ப்ளஸ் ஒயர்ஷார்க் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இது ஏன் டிசிபி எடுத்திருக்கேன்னா, ஹெச்டிடிபி சர்வர் அதாவது வெப் சர்வர் எப்படி செட்டப் பண்ணோன்னு சொல்லித்தரேன்னு சொன்னேன் போன வீடியோவில். ஆனால் முக்கியமான பார்ட் டிசிபி அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ டிசிபி பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இப்போ ஏன் டெவலப் பண்ணாங்கன்னா, இப்போது ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டு இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் எது வேணாலும் இருக்கட்டும். இது கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலை வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு மனிதர்கள் மீட் பண்ணுறாங்க, அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராச்சும் இதுக்கு முன்னாடி அறிமுகமே இல்லாதவங்க மீட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஷேக் ஹேண்ட் கொடுப்பாங்க, இல்லை ஹக் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க பேர் என்ன இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க அவங்களையே. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பற்றி தெரியாது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு தெரியாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸ்லேயும். இப்போ நீங்கள் பொதுவாக ஏதாச்சும் ஒரு தெரியாத வெப்சைட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்கோப்புக்கு வரும். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட். கனெக்ஷன் ஓரியன்டனா எப்போவுமே ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. நிறையா ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது, அதாவது யூடிபி அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அது கனெக்ஷன் ஓரியன்ட் இல்லை. ஆனால் டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட். இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா நான் வாக்கி டாக்கியை தான் சொல்லுவேன். இந்த போலீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வாக்கி டாக்கி. ஸோ அவங்க பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, எப்போவுமே பேசி முடித்த உடனே ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி சொன்னால் தான் இன்னொரு சைடில் இருக்கிறவங்க வந்து ஓகே இவங்க பேசி முடிச்சுட்டாங்க நான் இப்போ பேசலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ஸோ இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர்ஸ்லையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் வந்து டிசிபி ஐபி ஸ்டாக், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு இருந்துச்சு. ஓஎஸ்ஐ மாடலுக்கு அப்புறமா வந்தது தான் டிசிபி ஐபி மாடல், அதாவது டிசிபி ஐபி ஸ்டாக். ஓஎஸ்ஐ மாடலில் வந்து 7 லேயர்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து வெறும் 4 லேயர்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் ஓஎஸ்ஐயோட 3 லேயர்ஸை வந்து டிசிபி ஐபி ஸ்டாக்கில் ஒரே லேயரில் போட்டிருக்காங்க. அதை வந்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்கிறோம். டிசிபி ஐபி ஸ்டாக்கில் அப்ளிகேஷன் லேயர், ஆனால் ஓஎஸ்ஐயில் அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன். 3 லேயர்ஸை ஒரே லேயராக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் ஆகட்டும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நிறைய அப்ளிகேஷன் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரன் ஆகணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோக்கால் வேணும், அதாவது ஹெச்டிடிபி, எஃப்டிபி, டெல்நெட், இதெல்லாம் இந்த லேயரில் வரும். ஏன் இந்த மாதிரி லேயர் லேயராக பிரிச்சுருக்காங்கன்னா, ஏன்னா இது வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சால் தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஃபிசிக்கலாக உங்களால் பார்க்க முடியாது, உணரவும் முடியாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு கான்செப்ஷுவலைசேஷன், ஒரு விஜுவல் லெவலில் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்ளிகேஷன் லேயர் ஃபஸ்ட் லேயர் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் லேயரில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ஹெச்டிடிபி இருக்குது, எஃப்டிபி இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆனால் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே வரக்கூடிய லேயருக்கு பேர் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் ரெண்டு முக்கியமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ஒன்று வந்து டிசிபி, இன்னொன்று யூடிபி. டிசிபி பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மேலே இருக்கிற ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் வந்து டிசிபி ப்ரோட்டோக்காலோடைய ஹெல்ப்பால் தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் வெப் சர்வர் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து டிசிபி வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒரு வெப்சைட்க்கு கனெக்ட் பண்ணோன்னா ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து டிசிபி ப்ரோட்டோக்காலோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஐபி லேயருக்கு போவோம், அதாவது நெட்வொர்க் லேயர். இந்த ஐபி லேயர் என்ன பண்ணோன்னா எந்தெந்த ஐபிக்கு போனோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது.
ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி போகணும், அதாவது எந்தெந்த ரவுட்டர் வழியாக போகணும், கேட்வேஸ் வழியாக போகணும், எந்த ஐஎஸ்பி வழியாக போகணும், அதாவது இந்த ரவுட்டிங் அல்காரிதம்ஸ், இந்த சிசிஎன்ஏ ஸ்டஃப் எல்லாம் இங்கே தான் வரும். அதாவது இந்த நெட்ஒர்க் லேயர், இந்த நெட்ஒர்க் லேயரில் தான் ஒரு டேட்டா வந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட்க்கு எப்படி போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் இந்த ஐபி லேயரில் தான் இருக்கு. ஸோ இங்கே தான் ரவுட்டர்ஸ், அந்த டிவைசஸ் எல்லாம் இங்கே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஓஎஸ்ஏல இத்தனை டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் ரெண்டு லேயராக இருக்கும், ஆனால் டிசிபி ஐபியில் இத்தனை வந்து ஒரே லேயராக வச்சுருக்கோம், அதாவது ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்ன்னு. இந்த ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு என்ஐசி கார்டு தான், அதாவது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஒயர்லெஸ் இருக்கட்டும் இல்லைனா ஈத்தர்நெட் போர்ட்டாக கூட இருக்கட்டும். ஸோ இந்த லேயரில் வந்து ஆக்சுவல் டேட்டா வந்து பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக போவோம். அதே ஒயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக போவோம். ஸோ இது தான் ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் டிசிபி ஐபி ஸ்டேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்க்கு கனெக்ட் பண்ணுறோன்னா, example.com கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் வரும். வெப்சைட் எப்பவுமே HTTP-ல ரன் ஆகும். ஸோ HTTP ப்ரோட்டோக்கால் எடுத்துக்கிட்டு டிசிபிக்கு போவோம். டிசிபி வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஐபிக்கு போவோம். ஐபி வந்து ரூட்டெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அதாவது எந்த வழியாக எந்தெந்த ரவுட்டர் வழியாக போகணும்னு இந்த ஐபி லேயர் முடிவு பண்ணோம். அப்புறமா தான் அதை வந்து ஒயரில் போவோம், ஒயர் வழி எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போவோம் இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ரேடியோ வேவ்ஸாக போவோம். ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து த்ரீ வே ஹேண்ட் ஷேக். நான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கிளைண்ட், ரைட் சைடு வந்து சர்வர். எந்த சர்வர்னா இருக்கட்டும், ஒரு வெப் சர்வர் இருக்கட்டும், FTP சர்வர் இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், லெஃப்ட் சைடில் கிளைண்ட், அதாவது மொபைல் டிவைஸ், எந்த டிவைஸ்னா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ வே ஹேண்ட் ஷேக் நடக்கணும். த்ரீ வே ஹேண்ட் ஷேக் எப்போவுமே டிசிபி ப்ரோட்டோக்காலில் தான் ஆகும். ஸோ த்ரீ வே ஹேண்ட் ஷேக்கில் த்ரீ பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அதாவது த்ரீ டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து போகுது. ஃபஸ்ட்டு வந்து சின் பேக்கெட் அப்படின்னு சர்வருக்கு போவோம். சர்வர் ரிசீவ் பண்ண உடனே சின்னாக் அப்படின்னு ஒரு பேக்கெட் வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம். மறுபடியும் கிளைண்ட் வந்து ஆக் அப்படின்னு இந்த பேக்கெட் வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணோம். சின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுற ஒரு பேக்கெட், ஹேக்னா அக்னாலேஜ்மெண்ட் பேக்கெட். ஸோ இதான் வந்து வயர் ஷார்ட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு க்ரோம் டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற சைட் வந்து example.com. example.com உடைய ஐபி அட்ரஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து 93.184.216.34. இதை நான் காப்பி பண்ணிட்டேன், க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து example.com கொடுக்குறேன். இப்போ நான் ஏன் ஐபி அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கினேன்னா, ஒயர் ஷார்க் வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் என்னென்ன டேட்டா போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஒயர் ஷார்க் வந்து ஒரு பேக்கெட் கேப்சர் டூல். ஸோ இந்த டூல் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒயர் ஷார்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து வைஃபை கனெக்டாக இருக்கேன். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே டபுள் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட்ஸ் வந்து கேப்சர் ஆகுது, அதாவது நான் என்னென்ன சைட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் கேப்சர் என்ன இருக்கும், பேக்கெட் டேட்டா எல்லாமே. ஸோ இத்தனை நான் வந்து ஃபில்டர் பண்ணோம், ஏன்னா ரொம்ப டேட்டா இருக்குது. ஸோ அதை நான் ஃபில்டர் பண்ணோன்னா example.com உடைய ஐபி அட்ரஸை வந்து தெரிஞ்சுக்கினேன். அந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வந்து போடுறேன், ip.address=, அந்த ஐபி அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சராக இருக்கு. ஸோ
ஸ்லைட்ஸில் காட்டின மாதிரியே உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சீக், அதாவது சின் பேக்கெட், சின் பேக்கெட் வந்து போகும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன டேட்டா தெரியுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பர், அதாவது ஒரு ஒரு பேக்கெட் போகும்போது வயர்ஷேக் வந்து டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டைமு, எந்த டைமில் இது கேப்சர் ஆச்சு, அதாவது 38 செகண்டில் வந்து கேப்சர் ஆயிருக்கு. சோர்ஸ், சோர்ஸ்னால் சோர்ஸ் ஐபி அட்ரஸ். ஸோ என்னுடைய ஐபி அட்ரஸ் வந்து 182.168.1.20. டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், அதாவது example.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து 93.184.216.34. அதுக்கு தான் நான் வந்து அது வந்து ஃபில்டரில் போட்டிருக்கேன். ip.address=, இந்த ஐபி கொடுத்தீங்கன்னா இந்த ஐபியில் இருக்கிற எல்லா பேக்கெட்ஸும் இங்கே ஃபில்டர் ஆகிடும், அதாவது அன்வான்ட் டேட்டாலாம் ஒதுக்கிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு வெப் சர்வருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா டிசிபி 3-way ஹேண்ட்ஷேக் நடக்கும். இங்கே தான் HTTP இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசிபி தான் இருக்குது, ஏன்னா 3-way ஹேண்ட்ஷேக் நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு சின் பேக்கெட் இருக்குது, ரெண்டு இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் தான் போவோம், யூஸ்வலாக ரெஸ்பான்ஸ் வரல, அதாச்சு எங்கேயாச்சும் பேக்கெட் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா, ஸோ மறுபடியும் நம்ம வந்து அந்த பேக்கெட்டை சென்ட் பண்ணுறோம். அதனால தான் சோர்ஸ் ஐபி வந்து எந்த இருக்குது 1.20.1.20. ஸோ சின் பேக்கெட்டாக சின் பேக்கெட் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து சினாக் பேக்கெட் வருது, அதாவது example.com வந்து நம்ப ஐபிக்கு சின் ஆக் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கு. ஸோ இத்தை வாங்கின நம்ப கிளைண்ட், அதாவது நம்ப சிஸ்டம் வந்து ஒரு ஆக் பேக்கெட் அனுப்புது, ஏசிகே அப்படின்னு ஒரு பேக்கெட் வந்து அனுப்புது. ஸோ இப்படி அனுப்பிட்ட உடனே 3-way ஹேண்ட்ஷேக் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து HTTP தேவையான கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இன்னொரு டீட்டெயில் வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுடைய லென்த், அதாவது எவ்வளோ பைட்ஸ் இருக்குதுன்னு லென்த் அப்படிங்கிற ஒரு காலமில் வந்து காட்டும். இன்ஃபோவில் வந்து போர்ட் நம்பர்ஸ் வந்து காட்டும். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போர்ட் நம்பர்ஸை நான் என்னென்ன சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய ஐபியில், அதாவது 192.168.1.20, போர்ட் வந்து 5456, அதாவது என்னுடைய குரோம் டேப் வந்து இந்த போர்ட் வழியாக போர்ட் 80க்கு அனுப்புது. எந்த போர்ட் 80ன்னா example.com உடைய போர்ட் 80க்கு. ஸோ அதோடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வருடைய போர்ட் 80லேருந்து அதே போர்ட்டுக்கு 5457 நான் அனுப்பின சினாக் பேக்கெட், அதாவது சின் பேக்கெட் நான் எந்த போர்ட்டுக்கு அனுப்பினோ அந்த போர்ட்லேருந்து 5457க்கு சினாக் பேக்கெட் வருது. இப்போது ஒரு ஐபி ஒரு பர்டிகுலர் போர்ட்லேருந்து ஒரு பேக்கெட் போதுன்னா அதே பர்டிகுலர் போர்ட்டுக்கும் ஐபிக்கும் ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அதனால தான் 5457.18 இருக்கேன், இங்கே 80லேருந்து 5457 இருக்கேன். ஸோ இதுதான் 3-way ஹேண்ட்ஷேக். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் 3-way ஹேண்ட்ஷேக் வந்து என்னென்ன இருக்குன்னு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே கிளைண்ட் வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா சின் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணோம். சின் பேக்கெட்டில் எப்போவுமே ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும். சீக்வன்ஸ் நம்பர், அதாவது ஒரு நம்பர் தான், 1-2 எவ்வளோ பெரிய நம்பர்னா இருக்கலாம், 1-2-3-4 அந்த மாதிரி எந்த நம்பர்னா இருக்கலாம். ஸோ இந்த பேக்கெட் வந்து சர்வருக்கு கிடைச்ச உடனே, அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் example.com அப்படிங்கிற சைட்டு போர்ட் 80க்கு இந்த பேக்கெட் வந்த உடனே சின்னாக் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ சின்னாக் அதில் வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். இந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பருடைய +1 தான், அதாவது இங்கே நான் 5 அனுப்பியிருந்தேன்னா இங்கே வந்து 6 அப்படின்னு இருக்கும். அப்புறமா இதுவே இன்னொரு சீக்வன்ஸ் நம்பர் வந்து Y அனுப்போம். ஸோ இந்த பேக்கெட் நம்ம ரிசீவ் பண்ண உடனே நம்ம வந்து அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இங்கே Y இருந்தால் இங்கே Y+1. ஸோ இங்கே X+1, இங்கே Y+1, இங்கே மறுபடியும் X+1. ஸோ இந்த 3 கனெக்ஷன் ஆன பிறகு தான் டேட்டாவே போவோம். ஸோ இந்த டேட்டா வந்து HTTP டேட்டா, அந்த HTTP டேட்டா தான் இது. ஸோ இப்படி தான் 3-way ஹேண்ட்ஷேக் நடக்குது, அந்த டேட்டாவும் போகுது, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸும் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இறங்கலாம். டீப்பாக போய் இறங்கினா டிசிபி ஹெடர் ஃபார்மேட், அதாவது டிசிபி ஃப்ரேம் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். ஸோ
டிசிபியில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ஒன்றா இப்போ நம்ம டிகோட் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு தேவையானது மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போனான்னா கன்ஃபியூஷன் ரொம்ப ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஃபார்மேட் டிசிபியோடது. ஸோ ஒயர் ஷார்ட்டில் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் டிசிபி பேக்கெட் போகிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னு இருக்குது. அதுக்கு மேலே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து டிசிபி கனெக்ஷன் ஆகும், டிசிபி வந்து ஐபி லேயருக்கு போவோம். ஐபியில் வந்து எப்படியெல்லாம் ரவுட் பண்ணோம், எந்த ரவுட்டர் வழியாக போகணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே இருக்கும். அப்புறமா தான் ஈதர்நெட்டுக்கு போவோம், ஒரு ஃப்ரேம் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா பைட்ஸ் ஆன் ஒயர் அப்படின்னு காட்டுது. ஸோ இது தான் ஒயர் வழியாக சிக்னலாக போகுது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் போர்ட், அதாவது நம்மளுடைய சோர்ஸ் வந்து நம்ம 120, சோர்ஸ் போர்ட் வந்து 5457, அதாவது நம்ம குரோம் டேப் வந்து 5457 வழியாக ரிக்வெஸ்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இங்கே இருக்கு ஃபஸ்ட் ஒன் சோர்ஸ் போர்ட். இது வந்து 16 பிட்ஸ் ஆஃப் சைஸு, ஹெடருடைய சைஸ் வந்து 32 பிட்ஸு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் போர்ட், அதாவது எந்த டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு போகணும், அதுதான் இங்கே. டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 80, ஏன்னா அது வந்து ஒரு அப்சர்வர், அதனால் 80க்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலேஜ்மெண்ட் நம்பர். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சீக்வன்ஸ் நம்பர் வந்து எக்ஸ் இருந்தால் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சீக்வன்ஸ் நம்பர் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் தான் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷனில் எப்போவுமே சீக்வன்ஸ் நம்பர் 0, அதே மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் நம்பரும் 0. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஹெடர் லென்த், அதாவது இந்த ஹெடர் வந்து எவ்வளோ பைட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஹெடர் லென்த்தில் வந்து காட்டும். ஸோ அதுதான் ஹெடர் லென்த். நெக்ஸ்ட்டு வருது வந்து ஃப்ளாக்ஸ். நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது டிசிபியில். இங்கே வந்து ரிசர்வ்டு அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ரிசர்வ்டுனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் புது ஃப்ளாக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்காக அந்த இடத்த வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போதைக்கு அது யூஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 ஃப்ளாக்ஸ் வருது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ், அது கீழே இவ்வளோ செக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஸ் வந்து ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும், ஒன்று 0 இருக்கும், இல்லைன்னா 1 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம அனுப்பின பேக்கெட் வந்து சின் பேக்கெட், அதாவது சின் பேக்கெட்டுக்கு எப்போவுமே சின் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக் வந்து 1 அப்படின்னு இருக்கும். இப்படி 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும், அதாவது இந்த இடத்துல 0 இருக்குது, ஏன்னா இது வந்து ஒரு சின் பேக்கெட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின் ஆக் அப்படின்னு ஒரு பேக்கெட் இருக்குது, அதாவது சர்வர்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் போர்ட் வந்து 18 இருக்குது, ஏன்னா example.com 93 இந்த ஐபியில் இருக்குது. ஸோ அதனால் சோர்ஸ் போர்ட் வந்து அதுக்கு 80, டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 5457, அதாவது நம்ம போர்ட் நம்ம ஐபி வந்து அதுக்கு டெஸ்டினேஷனாக மாறிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாக் செட் இருக்குது, அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ளாகு, சின் ஃப்ளாகு. ஸோ அதுதான் சின்ஆக் பேக்கெட்டு. ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் எப்படி வருதுன்னு நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன், அதாவது 0+1 தான் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர். அதாவது இந்த சிங் பேக்கெட்டுக்கு சீக்வன்ஸ் நம்பர் என்ன இருக்கோ அந்த சீக்வன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு இந்த பேக்கெட்டுக்கு +1 ஆட் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் நம்பராக சென்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் கேல்குலேஷன் வந்து நடக்குது. ஸோ இன்கமிங் பேக்கெட்டோடைய சீக்வன்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு அவுட்கோயிங் பேக்கெட்டில் அக்னாலேஜ்மெண்ட் நம்பருக்கு +1 செட் பண்ணி அனுப்பிடும். ஸோ மறுபடியும் ஒரு ஆக்ட் பேக்கெட் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம், ஏன்னா ப்ரீவியஸ் சின் பேக்கெட் நம்ம தரப்பில் சென்ட் பண்ணது 0. ஸோ இந்த டைம் வந்து 1, அதே மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து 1. நம்ம இப்போ அக்னாலேஜ்மெண்ட் பேக்கெட் சென்ட் பண்ணுறோம், அதனால் அக்னாலேஜ்மெண்ட் பிட் வந்து செட் ஆகிருக்கு ஃப்ளாகில். ஸோ இந்த மூணு பேக்கெட்ஸ் தான் TCP 3-way handshake. ஸோ இதான உடனே நம்ம வந்து HTTP ப்ரோட்டோக்கால் வந்து ஆக்ஷனுக்கு வருது. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து HTTP டேட்டா வந்து போகுது. இந்த HTTP டேட்டா என்னான்னு பார்க்கணுன்னா இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதை பார்த்தா கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குல்ல. ஏன்னா யூஸ்வலாக ப்ரௌசரில் வந்து இப்படி தான் போகும். ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்ஒர்க் டேப்பில் போய் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா தான் இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் மாதிரி தான். வெப் சர்வர் வந்து இது தான் இன்டர்பிரட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து example.com கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஹோஸ்ட்டில் தெரியும். நம்ம வந்து கெட் அப்படிங்கிற ஒரு HTTP மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூசர் ஏஜென்ட்னா என்ன டேட்டா நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரெஸ்பான்சல் அந்த ரிக்வெஸ்டோடைய டேட்டாலாம் HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக போகுது. அப்புறமா அதுக்கு ரிசீவ் பண்ணிட்டேன், அதாவது நம்ம அனுப்பின HTTP ரெஸ்பான்ஸ் சாரி HTTP ரிக்வெஸ்ட் வந்து அந்த HTTP சர்வரை வந்து வாங்கிடுச்சு, அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணோம். இது தான் கனெக்ஷன் ஓரியன்ட். இப்போ எதனா ஒரு பேக்கெட் போச்சுன்னா அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணோம். அதுக்கு தான் TCP வந்து ஒரு ரிலேபிளான ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த அக்னாலேஜ்மெண்ட் வரலன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வராது, மறுபடியும் நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்பணும். நம்மளுக்கு இது தெரியாது, யூஸ்வலாக ப்ரௌசரில் இந்த பார்த்தா இது தெரியாது, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 304 நாட் மாடிஃபைடு என்ன இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் 304 நாட் மாடிஃபைடு என்ன இருக்குது. சப்போஸ் நான் இன்காக்னேட்டோவில் ஓப்பன் பண்ணியிருந்தால் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கோம். அதாவது என்ன டேட்டா வந்து, அதாவது அந்த வெப் பேஜோடைய சோர்ஸ் கோடு வந்து 200 ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு இங்கே தெரியும். கடைசியாக கனெக்ஷன் க்ளோஸ்ன்னு இருக்கேன். கனெக்ஷன் க்ளோஸ் எப்போவுமே ஃபின்னாக் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபின்னாக் பேக்கெட், அதாவது நம்ம வந்து கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறோன்னு ஒரு ஃபின்னாக் பேக்கெட் சென்ட் பண்ணுறோம். ஸோ சர்வரும் ஒரு ஃபின்னாக் பேக்கெட் சென்ட் பண்ணோம். கடைசியாக நம்ம ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணோம். இந்த அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ண உடனே கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதுதான் TCP 3-way ஹேண்ட்ஷேக். ஸோ இந்த ஹேண்ட்ஷேக் வழியாக தான் எல்லா கனெக்ஷன் ஓரியன்ட் சிஸ்டம்ஸும் எல்லா அப்ளிகேஷன்ஸும் கனெக்ட் ஆகும். ஸோ TCP பற்றி பார்த்தாச்சு. இதே மாதிரி UDP இருக்குது. UDP எடுக்கணும்னா DNS வந்து UDP மேலே ரன் ஆகுது. ஸோ DNS சர்வர் செட்டப் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது UDP பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். TCP ஏன் எடுத்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து HTTP சர்வர் செட்டப்பை பற்றி எடுக்க போகிறேன். அதனால தான் TCP எடுத்தேன். TCP புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ HTTP சர்வர் மேலே. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.